Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10 ஜியோமெட்ரில இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். இதல பேசிக்கா ரெண்டு தியரம்ஸ் இருக்கு. BPT தியரம், ABT தியரம். பித்தாகரஸோட அப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ABT BPT எந்த சம்க்கு அப்ளை பண்ணனும்ன்றதுல தான் நிறைய டவுட்ஸ் வருது. BPT அப்ளை பண்ண வேண்டிய தியரம் அந்த क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருப்பாங்க. ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு சைடுக்கு parallel-ஆ போற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிருப்பாங்க. For example, இப்ப ABC அப்படிங்கறது ஒரு ட்ரையாங்கிள்னா D ன்ற லைன் செக்மெண்ட் வந்து BC க்கு parallel-ஆ இருக்கும். கண்டிப்பா அந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணுவாங்க. BC parallel to D ஆ இருந்ததா மட்டும்தான் நம்மளால BPT அப்ளை பண்ண முடியும். சோ BPT ஓட வேல்யூ என்ன அப்படினா AD by DBC equal to AD by DBC equal to AE by EC இதுதான் உங்களோட BPT na basic proportionality theorem, Thales theorem nu solluvanga and the theorem oda application idu dhaan. Ipo idha base panni eppadi questions varudun paarenga. Indha question vandha or important question. Neenga enna kuduthirukanga nu paarengala in triangle ABC. So or triangle draw pannikonga unga paper la. Scale pencil use panni draw pannunga. So triangle ABC, ABC indra triangle la enna la kuduthirukanga nu paarenga. D is parallel to BC நீங்க mention ஆயிருக்கு அப்ப நம்ம D னு ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும் அது BC க்கு parallel-ஆ இருக்கணும் சோ இது D இது E D parallel to BC னு கொடுத்துறாங்க அப்ப நம்ம கண்டிப்பா என்ன அப்ளை பண்ணலாம் BPT அப்ளை பண்ணலாம் என்னெல்லாம் mention ஆயிருக்குன்னு பாருங்க AD வந்து X னு கொடுத்துறாங்க A ல இருந்து D வரைக்கும் இருக்க distance வந்து X DB வந்து X minus 2 D ல இருந்து B வரைக்கும் X minus 2 A ல இருந்து E வந்து X plus 2 E ல இருந்து C வரைக்கும் X minus 1 what is the length of the side AB and AC னு கேட்டிருக்காங்க AB ஓட மொத்த லெந்த் என்ன AC ஓட மொத்த லெந்த் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ இது வந்து பை BPT நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் क्वेश्चन என்ன இது டயகிராம் வந்து BPT ஓட டயகிராம் தான் கொடுத்திருக்காங்க சோ பை BPT தியரம் எல்லாம் பை தேல்ஸ் தியரம் னு எழுதிட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும் இதுதான் ஃபார்முலா AD by DBC equal to AE by EC இதோட வேல்யூவை क्वेश्चन ல இருந்து எடுங்க AD க்கு பதிலா இங்க என்ன இருக்கு x இருக்கா x போடுங்க பை DB DB க்கு பதிலா இங்க x minus 2 இருக்கு x minus 2 equal to AE க்கு பதிலா x plus 2 இருக்கு x plus 2 EC க்கு பதிலா இங்க x minus 1 இருக்கு இங்க x minus 1 போட்டுக்கோங்க நம்மளோட aim என்னன்னா x-ஐ கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்சிரலாம் ஒண்ணுமே இல்ல இங்க denominator-ல இருக்கது அங்க கொண்டு போனா மல்டிப்ளை ஆகும் சோ x into x minus 1 னு வந்துரும் இந்த பக்கம் அதே மாதிரி இங்க ஆல்ரெடி x plus 2 இருக்கு இங்க டிவைடர் இருக்கு x minus 2 அங்க போனா மல்டிப்ளை ஆயிடுச்சு சோ இங்க x minus 2 சோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிரலாம் x into x வந்து x squared உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் x into x வந்து x squared ஆயிடும் minus 1 into x minus 1x அதே மாதிரி இங்க இத பாக்க a plus b a minus b மாதிரி இருக்கு பாருங்க a plus b a minus b ஓட ஃபார்முலா a squared minus b squared சோ எப்பலாம் क्वेश्चनல a plus b into a minus b ன்ற ஃபார்மேட் வருதோ அது a squared minus b squared நம்மளால மாத்திக்க முடியும் ஏனா இதுதான் அல்ஜெப்ராவோட பேசிக் ஃபார்முலா இப்போ இது x plus 2 x minus 2 ல அப்ப இது x squared minus 2 squared நம்மளால கண்டிப்பா எழுத முடியும் இப்படி எழுதிக்கோங்க அப்பதான் ஈஸியா முடியும் சம் எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டிங் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும் இது மைனஸ் ஃபோர் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் இப்போ மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது மைனஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போயிடுங்க ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னா இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம் நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல ஏபி கேட்டிருக்காங்க ஏசி கேட்டிருக்காங்க ஏபின்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும் அப்போ எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் டூவையும் ஆட் பண்ணணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதிக்கோங்க எக்ஸும் எக்ஸும் டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்போ எக்ஸோட வேல்யூவை ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்போ டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டூ டூ ஃபோர் சார் எயிட் எயிட் மைனஸ் டூ எனது சிக்ஸ் இப்போ ஏசி கண்டுபிடிக்கணும் ஏசியில் டயக்ராமில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸும் எக்ஸும் ஆட் பண்ணால் டூ எக்ஸ் டூலேருந்து ஒன் மைனஸ் பண்ணால் ஒன் இப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் இது எயிட் ப்ளஸ் ஒன் அப்போ நைன் அப்போ ஏசியோட வேல்யூ வந்து நைன் தான் நெக்ஸ்ட் வந்து ஏபிடி தியரம் பேஸ் பண்ணி க்வெஸ்டின் கேட்பாங்க ஆங்கிள் பைசெக்டர் தியரமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இப்போ ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஏபிசி ஏலேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைகிறாங்க ஸோ அது பேர் வந்து ஏடி ஏடிஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆங்கிள் பைசெக்டர் இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக ஈக்குவலாக டிவைட் பண்ணுற ஒரு லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ இப்படி டிவைட் ஆச்சுன்னா இது என்ன ரேஷியோவில் இருக்கும்னு பாருங்கள் ஏபி பை ஏசி இந்த சைடை டிவைட் பண்ணுற வேல்யூவும் இந்த பிசியை டிவைட் பண்ணியிருக்க இந்த வேல்யூவும் சேமாக இருக்கும் அதாவது பிடி பை டிசிக்கு சேமாக இருக்கும் இதுதான் உங்களோட ஏபிடியோட ப்ரூஃப் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசின்றது தான் ப்ரூஃப் இதை அப்ளை பண்ணி தான் அந்த க்வெஸ்சன் போடணும் இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள்
டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ வந்து பைசெக்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் எல்லா யூனிட்டுமே இருக்குது. ஃபைண்ட் த ஏசின்றது மட்டும் தான் கொஸ்டின். ஸோ இதில் அப்ளை பண்ணிடலாம் அப்படியே நம்ம. இப்போ ஏபிக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் பாருங்கள் சிக்ஸ் இருக்கா, சிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். பை ஏசி நமக்கு தெரியாது, ஸோ ஏசி அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு பிடி, பிடிக்கு பதிலாக இங்கே ஃபோர் இருக்குது, ஸோ இங்கே ஃபோர். டிசிக்கு பதிலாக இங்கே த்ரீ இருக்குது, அப்போ இங்கே த்ரீ. இங்கே டிவைடில் இருக்க ஏசி அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே டிவைடில் இருக்க த்ரீ இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ சிக்ஸ் இன்ட்டு த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏசின்னு எழுதிக்கலாம். இங்கே மல்டிப்ளை இருக்க ஃபோர் இங்கே வந்தால் டிவைடு தான் ஆகும். இங்கே சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன், இந்த ஃபோர் இங்கே கீழே வந்துடும். எயிட்டீன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, கேன்சல் பண்ணிடலாம் டூ டேபிளில். டூ சார் நைன் சார் நைன் பை டூன்னு வருது, நைன் பை டூவை டிவைட் பண்ணால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ். இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வருது. எல்லா யூனிட்டுமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ இதுவும் நம்ம எதில் தான் எழுதணும், சென்டிமீட்டரில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏடி இஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி, பிஏசின்ற ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது. ஏடி ஏடி இஸ் ஆங்கிள் பைசெக்டர்னு கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதுதான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபி டென் சென்டிமீட்டர், ஏசி ஃபோர்டீன் சென்டிமீட்டர், பியிலேருந்து சி வரைக்கும் சிக்ஸ் சென்டிமீட்டர். அப்போ பிடியும் டிசியும் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏடி ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லிட்டதுனால பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பை ஏபிடி நம்மளோட ரூல் என்னென்னா ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. அதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு, பிடி பை டிசி. இப்போ அப்ளை பண்ணிடலாம் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதில் வந்து பிடியும் டிசியும் தனித்தனியாக வேணும். ஆனால் கொஸ்டினில் வந்து பிசின்னு மொத்த யூனிட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பிடியை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிசியோட யூனிட் என்னவாக இருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக சிக்ஸ் மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஏன்னா இது மொத்தமாக சிக்ஸு, இதில் ஒரு ஹாஃப் மட்டும் எக்ஸ்ன்னு விட்டுட்டோன்னா மிச்சம் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அது அப்படி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். ஏபிக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டென் போடுங்க, ஏசிக்கு பதிலாக ஃபோர்டீன், பிடிக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டிசிக்கு பதிலாக சிக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போது க்ராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. டூ டேபிளில் ஃபைவ் சார் செவன் சார். இப்போ சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்கே வரும், செவன் அங்கே போகும். அப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு எக்ஸ். மல்டி டிவைடில் இருக்க செவன் அங்கே போய் மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி, மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் இங்கே இருக்குது. மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஆகிடும். அப்போ தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணணும். தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு டுவெல் எக்ஸ். இங்கே மல்டிப்பில் இருக்க டுவெல் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் தான் வேணும். மல்டிப்பில் இருக்க டுவெல் இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ தேர்ட்டி பை டுவெல்னு கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்ஸ் டேபிள்னா சிக்ஸ் டூ சார் ஃபைவ் சார் ஃபைவ் பை டூன்னு வருது. ஃபைவ் பை டூவை டிவைட் பண்ணோம்னா நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும். அப்போ விச் இஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட கொஸ்டினில் வந்து பிடியும் டிசியும் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு பிடின்றதை நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ பிடி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான். ஆனால் டிசியோட வேல்யூ வந்து சிக்ஸ் மைனஸ் எக்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அப்போ சிக்ஸ்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் தான் டிசி கிடைக்கும். அப்போ சிக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதணும். எப்போவுமே ஒரு ஃபுல் நம்பரும் ஒரு டெசிமல் நம்பர் வந்ததுன்னா அதை அப்படியே மைனஸ் பண்ணாதீங்க. ஃபுல் நம்பரை வந்து பாயிண்ட் ஜீரோன்னு எழுதிக்கோங்க. அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதி மைனஸ் பண்ணுங்கள். ஜீரோவில் இங்கேருந்து பாரோ வாங்கினா டென் ஃபைவ் வரும். இங்கே பாரோ பண்ணிட்டு அப்போ ஃபைவ் தான் இருக்கும். ஃபைவ்ல டூ போச்சுன்னா த்ரீ, த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் கரெக்டு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க, ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிடுறாங்க. அப்படி எழுதக்கூடாது, இதுதான் கரெக்டு. த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் உங்களோட டிசியோட வேல்யூ. ஸோ டிசி த்ரீ பாயிண்ட் ஃபைவ், பிடி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ன்றது தான் கரெக்ட். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.